வெல்கம் டு சாந்தாஸ் குக் ஸ்பாட். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, காடை மிளகு மசாலா பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் மிளகு, கிராம்பு, அன்னாசிப்பூ, பட்டை, கடலெண்ணெய், தக்காளி ஒரு மூணு, கருவேப்பிலை, மல்லி. காடை வந்து ஆறு காடை வாங்கியிருக்கு, அதை வந்து நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கு. மிளகாய், காஞ்ச மிளகாய், வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம், உப்பு, இப்போ சட்டி வச்சுருக்கு. சட்டியில் காடையெல்லாம் எடுத்து போட்டுட்டு, இந்த காடை மசாலாவில் என்ன வித்தியாசம்னா, மிளகு மசாலான்னு நான் சொல்லலை, மிளகு மசாலான்னு சொல்லியிருக்கேன். மிளகு மசாலா என்னென்னா, வெறும் பெப்பர் மட்டும் போடலை, பெப்பர் கூட வந்து பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, மல்லி இது சேர்த்துருக்கு. ஏன்னா காடை வந்து இந்த நண்டு மாதிரி ஒரு கவுச்ச வாடை இருக்கும், அதுக்காக தான் இந்த மசாலா ஐட்டங்களை சேர்த்துருக்கு. வெறும் பெப்பர் போடும்போது அந்த ஒரு புல்லு வாசம் மட்டும் அடிக்குதுன்னு சொல்லுவாங்க, அந்த வாசம் இருக்கும், அதுக்காக தான் இந்த கூட வந்து வாசனைக்காக இதெல்லாம் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து கடையில் வாங்கின கரம் மசாலாவும் மிளகும் போடாதீங்க. நான் சொல்லியிருக்க இதுகளெல்லாம் நீங்களே வீட்லேயே வறுத்து போட்டிங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும். உப்பு போட்டிருக்கு தேவையான அளவு, மஞ்சள், ஒரு ஆறு ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க. தண்ணியெல்லாம் விடவே வேண்டாம், எப்போவுமே சொல்கிற மாதிரி சிம்லையே வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டுருங்க, ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்குது. அஞ்சு நிமிஷத்துலேயே அரை வேக்காடு வந்துடும். ஏன் வீட்டில் அரைச்ச மசாலா போட சொல்கிறேன்னா, வீட்டில் அரைச்ச மசாலா வந்து அப்போ வந்து நம்மளுக்கு சுவையும் மனமும் கம்மியாக தெரியும். ஆனால் செஞ்சுட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழித்து நம்ம மறுபடியும் சாப்பிட்டு பார்த்தோன்னு வைங்க, அப்போதான் சுவை வந்து அதுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும். கடையில் வாங்கின தூள் அப்போ மட்டும்தான் மனமாக இருக்கும். நீங்கள் அடுத்த நேரம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், அதில் சுவையே இருக்காது. இப்போ வறுக்கிறதுக்கு தேவையானது பார்ப்போம். மல்லி, இது வந்து இந்த கரம் மசாலா, இந்த பெப்பர் மிளகு மசாலா வந்து சேனக்கிழங்குக்கு போடலாம், உருளைக்கிழங்குக்கு போடலாம், சோயாவுக்கு போடலாம், சிக்கன், மட்டன் எதுக்கு வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த தூள் அதிகமாகவே தான் நான் அரைச்சிருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. பட்டை, அன்னாசிப்பூ, கிராம்பு இதெல்லாம் வந்து வறுபடுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். மிளகு உப்பு போட்டுட்டோம்னா உப்பு வந்து அந்த ஈரத்தை எல்லாம் இழுத்துரும். அதே மாதிரி வறுத்த பொருட்கள் நம்ம வீட்டில் அரைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சோம்னா சுவையும் நல்லாயிருக்கும். அதுக்கு அந்த தூள்களுக்கும் உப்பு பிடிக்கும், அதுக்காக தான் உப்பு சேர்த்தணும். நல்லா ஒரு குளிக்கரண்டி அளவு மிளகாய் மிளகு வெடிக்குது பாருங்க. மிளகு வெடிக்கிற எப்போ எடுத்தோம்னா தான் மிளகு வந்து நல்லா மனமாக இருக்கும். வறுபட்டுருச்சு, ஆறின பிறகு பொடி பண்ணிக்குவோம். இப்போ காடையும் ஒரு அரை வெக்கட்டுக்கு நல்லா வெந்திருக்கும் பாருங்க. தண்ணி எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, நம்ம தண்ணியே விடாம தான் வச்சோம். சமயத்தில் தக்காளி வட்ட வட்டமாக வெட்டி, அதே மாதிரி மிளகு பொடியும் பெப்பர் மசாலாவும் போட்டுட்டு தக்காளியும் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு மூணு ஸ்பூன்
ஸ்பூன் பக்கம் போட்டுருக்கேன் கொஞ்சம் அதிகமாகவே போடுங்க உப்பு வந்து காரமாக இருக்க மாதிரி இருக்கும் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடும்போது காடை வந்து இனிப்பாக இருக்கும் கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டோம்னா அதெல்லாம் உறிஞ்சிடும் காரத்தையெல்லாம் உறிஞ்சும் போது அந்த இனிப்பு சுவை இருக்காது சிக்கன் மாதிரி காரம் தூக்கி கொடுக்காது இது வந்து இனிப்பு சுவை இருக்கு காடையில் காடை ரொம்பவே நல்லதுங்க சிக்கன் நாட்டுக்கோழி கோழி இந்த காடை இதெல்லாமே நல்லா இருக்கும் சட்டி வந்து பெரிய சட்டியாக இருக்குது ஆறு காடையே கொஞ்சமாக தான் தெரியுது உங்களுக்கு தக்காளியெல்லாம் கரைஞ்சிடும் கருவேப்பிலை வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்து போட்டுருங்க வெங்காயத்து கூட வதக்கும்போது அந்த கலர் வந்து நல்லா கிடைக்காது நம்மளுக்கு பொரிஞ்சது மனமும் இருக்காது பச்சை வாசம் இருக்கும் கருவேப்பிலை இப்படி பொரிச்சு போடும்போது அந்த மிளகு மசாலாவுக்கு நல்லா இருக்கும் மஞ்சள் மிளகு சேர்ந்து நல்லா சூப்பராக இருக்கு கூட முந்திரி கூட போட்டிருக்கலாங்க நான் மறந்துட்டேன் முந்திரி கூட சேர்த்துருக்கலாம் காஞ்ச மிளகாய் இது பழுத்த மிளகாய் வீட்லேயே நான் வந்து பழுத்த மிளகாய்களை எல்லாம் வேக வச்சு எடுத்து வைப்பேன் அந்த மிளகாய் தான் அதுதான் குட்டி குட்டியாக இருக்கு வெறும் சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிடலாம் சிக்கன் கிரேவிக்கு நல்லாயிருக்கும் ரசம் தயிர் மட்டன் குழம்புக்கும் நான் கூட வச்சு சாப்பிடலாம் கண்டிப்பாக சமைச்சு பாருங்கள் புரட்டாசி முடிய போது இனி ஒவ்வொரு ஐட்டமும் நான் போடுற இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க காடை மிளகு மசாலா ரெடி ஆயிடுச்சு ஒயிட் ரைஸ் கூட நான் வச்சு சாப்பிட போறேன் தேங்க்யூ